ஹலோ சில்ட்ரன், வெரி குட் மார்னிங். லாஸ்ட் டைம் நான் கொடுத்த அசைன்மெண்ட் எல்லாருமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க. இட்ஸ் ஆல் ஆஃப் வெரி குட். இப்போ நெக்ஸ்ட் ஒன் நம்ம சப்ளிமெண்ட்ரி ரீடர் பார்க்கலாம். வி ஆர் சேஃப். சேஃப் அப்படின்னா பாதுகாப்பு, ஓகேவா? நம்மளுடைய பாதுகாப்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா? அதாவது என்னென்னா, டிராஃபிக் ரூல்ஸை வந்து ரூல்ஸுக்கு வந்து நம்ம ஒபே பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இது வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அதாவது நம்ம டிராஃபிக் இப்போ நிறைய வீகிள்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, அந்த வீகிள்ஸ் போகிற இடத்துல நம்ம ப்ளே பண்ணலாமா? நோ, ப்ளே பண்ணக்கூடாது. அதே மாதிரி வாக் பண்ணவும் கூடாது, இல்லையா? அதுக்கு நம்மளுக்குன்னு வாக் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்லாம் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு பிளாட்ஃபார்ம் இருக்கும் வாக் பண்ணுறதுக்குன்னு. அந்த பிளாட்ஃபார்ம் தான் நம்ம வாக் பண்ணணும், இல்லையா? எஸ், அதே சேம் டைம் அதே மாதிரி நம்மளுக்கு டிராஃபிக் லைட் இருக்கும் பார்த்தியா, அது டிராஃபிக் லைட்டில் ரெட் லைட் ஆன் ஆனி தான் அந்த ஜீப்ரா கிராசிங்லாம் மூவ் ஆகி நம்ம வாக் பண்ணி போகணும், இல்லையா? ஓகே. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம போனோம்னா வீகிள்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டுருக்கும்போது நம்ம மேலே இடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் அதே வந்து ஒரு ஆட்டோவில் பேசஞ்சர் போகும்போது நிறைய மெனி பீப்புள்ஸ் வந்து என்னென்ன பண்ணக்கூடாது, நிறைய பேசஞ்சர் வந்து ஏற்றிட்டு போகக்கூடாது. இதுதான் வந்து டிராஃபிக் ரூல்ஸ். அப்படி ஏற்றிட்டு போனாங்கன்னா பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு, அதெல்லாம் கீழே விழுவுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து இவ்வளோ பீப்புள்ஸே ஏற்றிட்டு போகக்கூடாது, பீப்புளை ஏற்றிட்டு போகக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, ஓகேவா? இதுதான் வந்து டிராஃபிக் ரூல்ஸ். அட் த சேம் டைம் அதே மாதிரி நம்ம வாக் பண்ணும்போதோ அதே மாதிரி பஸ் ஏறும்போதோ எப்படி லைனில் தான் போகணும், வாக் பண்ணும்போது பிளாட்ஃபார்மில் தான் வாக் பண்ணணும், ஓகேவா? ஓகே, நம்ம இதை பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பிக்சர் பாருங்கள். பேபிஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, ரோட்டில் ப்ளே பண்ணிட்டுருக்குறாங்க. உங்களை மாதிரி சில்ட்ரன் எல்லாம் ப்ளே பண்ணிட்டுருக்குறாங்க. அது வீகிள்ஸ் அங்கே வந்து வீகிள் ஒன்று வந்துட்டுருக்குது. அந்த வீகிள்ஸில் நம்ம அப்படி வரும்போது ப்ளே பண்ணிட்டுருக்கலாமா? நோ, நம்ம எங்கே ப்ளே பண்ணணும், நம்ம வீட்டுக்கிட்ட ப்ளே பண்ணலாம், இல்லைனா அதுக்குன்னு செப்பரேட்டாக இருக்கிற ப்ளேஸில் நம்ம போய் ப்ளே பண்ணலாம், ஓகேவா? ஓகே, இப்போ கிளாஸ் நம்ம பார்க்கலாம். We don't play on the road. ரோட்டில் நம்ம ப்ளே பண்ணக்கூடாது, ஓகே? We walk on the platform. எங்கே வாக் பண்ணணும், வீகிள்ஸ் போகிற இடத்துல ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த சைடில் தான் வந்து நம்ம வாக் பண்ணி போகணும். அதே மாதிரி வி ஹோல் ஹேண்ட்ஸ் வைல் கிராஸிங் த ரோடு. நம்ம ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஹேண்ட்ஸ் என்ன பண்ணிக்கணும், பிடிச்சித்தான் நடக்கணும். அப்பா அம்மா கையை பிடிச்சி தான் நம்ம சேஃப்டியாக நடக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு சேஃப்டி, ஓகேவா? வி வெயிட் ஃபார் த ட்ரெயின் டு பாஸ். அதாவது நம்ம இப்போ நிறைய பார்த்துருப்போம், நம்ம ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே கேட் ஒன்று போட்டிருப்பாங்க ரயில்வே கேட்டில். இந்த கேட் வந்து போட்டு நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணி எல்லா வீகிள்ஸும் அங்கே ஸ்டாப் ஆகி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ட்ரெயின் வந்துச்சா வந்துச்சான்னு. ஆனால் ட்ரெயின் தான் வரலையே, நம்ம கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதான் இட்ஸ் அ ராங், ஓகேவா? ட்ரெயின் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கும், அதனால தான் வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு பிளேஸ்க்கு அது ரீச் ஆயிடுச்சுன்னா அப்போயே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஓகேவா? அதனால தான் வந்து அந்த கேட் போடுறாங்க. அந்த கேட் அந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகி நம்மளை கிராஸ் பண்ணி போகிற வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், நம்ம மூவ் பண்ணி போகணும், ஓகேவா? டிராஃபிக் ரூல்ஸ் மேக்ஸிமம் நம்ம ஃபாலோ பண்ணினாவே அந்த ஆக்சிடெண்ட் எதுவுமே நடக்காது, ஓகேவா? நம்ம ரைட் சைடு தான் மூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ரைட் சைடு தான் மூவ் பண்ணி போகணும், வண்டியிலையோ இல்லை கார்லேயோ எல்லாம் மூவ் பண்ணி போகணும். நம்ம ரைட் சைடு போக வந்துட்டு லெஃப்ட் சைடு ஆப்போசிட்டாக நம்ம பைக்கில் இல்லாத காரில் எதாவது வந்தோம்னா அங்கே ரைட் சைடில் வரவங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சிடெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஓகேவா? அதனால் நம்ம டிராஃபிக் ரூல்ஸை ஒபே பண்ணால் தான் எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் இல்லாமல் ட்ராவலிங் பண்ண முடியும், ஓகே சில்ட்ரன்? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வி ஸ்டாண்ட் இன் எ லைன் டு போர்ட் த பஸ். பஸ்ஸில் ஏறும்போது அடித்து பிடிச்சி தப்பா துப்பானு ஏறக்கூடாது, லைனாக தான் ஏறணும், ஓகேவா? ஏன்னா அடிபடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வி லுக் ரைட் அண்ட் லெஃப்ட் பிஃபோர் கிராஸிங் த ரோட். நம்ம ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டு பக்கமே பார்த்துட்டு எந்த வீகிள்ஸ் எல்லாம் வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். ஒருவேளை வீகிள்ஸ் வந்து என்ன பண்ணணும், நம்ம வெயிட் பண்ணி ரெண்டு சைடும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரோடு கிராஸ் பண்ணி போகணும், ஓகே? ஓகே, இப்போ நம்ம ரெட் லைட் நம்ம டிராஃபிக் சிக்னலில் ரெட் லைட் ஆன் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணிக்கணும், ஓகேவா? அந்த டைமில் என்ன பண்ணக்கூடாதுன்னா மூவ் ஆகக்கூடாது. ஏங்க மிஸ் மூவ் ஆகக்கூடாதுன்னா, நம்மளுக்கு ஒரு சைடில் வந்து ரெட் லைட் ஆன் ஆகும்போது இன்னும் நெக்ஸ்ட்டு வேறு சைடில் வந்து க்ரீன் லைட் நம்ம கொடுத்துருப்பாங்க, அப்போ அந்த வீகிள்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகிட்டுருக்கும்.
அந்த டைமில் வந்து நம்ம மூவ் ஆனோம்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க ரெட் லைட் ஆனானா ஸ்டாப் பண்ணிக்கணும், எல்லோ லைட் ஆனானா வெயிட் பண்ணணும், வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு க்ரீன் லைட் ஆனானா என்ன பண்ணணும், அப்போ தான் மூவ் பண்ணணும். நம்மளுக்கு க்ரீன் லைட் ஆன் ஆகும்போது அவங்களுக்கு அப்புறம் ரெட் லைட் கொடுத்துருவாங்க. அது நீ டிராஃபிக்கில் சிக்னலில் நல்லாவே வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லேட்டஸ்ட் ஃபாலோ. நான் உங்களுக்கு ஒரு சொன்ன ரூல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க, இதை நீயே வந்து ஆன்சரிங் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேர்ட் வால் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹெலிகாப்டர், பைசைக்கிள், ஆட்டோ, பைக், ஏரோப்ளேன், லாரி, பஸ், புல்லட் கார், ஷிப், ஸ்கூட்டர், போட், ட்ரெயின். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், திங்க் ஜோன். ஐ ஹாவ் விங்ஸ், ஐ கேன் ஃப்ளை, ஐ எம் நாட் எ பேர்ட், ஹூ ஆம் ஐ அப்படின்னு கேட்டுங்க. என்கிட்ட விங்ஸ் இருக்குது, என்னால் ஃப்ளையிங் பண்ண முடியாது, பறக்க முடியும், ஆனால் பட் நான் இந்த பேர்ட் கிடையாது அப்படின்றாங்க. அப்புறம் வாட் இஸ் திஸ், எஸ் திஸ் இஸ் ஏன் ஏரோப்ளேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஐ கேரி லாட் ஆஃப் பீப்புள், யூ ஃபைண்ட் மீ இன் சி, ஹூ ஐ எம், நான் நிறைய பீப்புளை ஏற்றிட்டு போவேன், நான் யாருன்னு கேட்குறாங்க, யார் இது, எஸ் இட்ஸ் அ ஷிப். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ கேன் டூ கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் எல்லாமே எடுத்து தான், நீங்களே ஃபில் பண்ணி எனக்கு ஹோம்ஒர்க்கை சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூம்மா.